रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णय वयम नुम वागीशा यदने लक्ष्मी से च वक्ष ये हृदय संविद तम नृंहम अहम भजे जन्मा यतरतवभिजस्वराटि तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यूरय तेर तेजो वारिमृदृषा धम्ना स्वन सदा सत्यं परं धीमहि हिंसाये निरृते मृत्यो निरय गुदम स्मृत पराभूते अधर्म से तमसा पश्चिम नाड्यो नद नदीना अस्थि संहति अव्यक्त रस सिंधूना भूताना निधन च उदर वीदि पुंसो हृदय मनस मनस धर्मस्य धर्म से मम तोभ्यं भवस्य च विज्ञानस्य च सत्वस्य परस्य आत्मा परायणं भवश्चैव ते इमे मुनयो अग्रजाः सुरासुरनरा नागाः खगा खगामृगसरीसृपाः गन्धर्व अप्सरसो यक्षाः रक्षोभूतगण उरगाः पशवः पितरः सिद्धाः विद्याध्राः चारणाः द्रुमाः अन्ये च विविधा जीवा जलस्थलनभौकसः ओरु ஆஹ் முதல் ரெண்டு போர்ஷன் அதனுடைய வியாக்கியான மோடின்னு இருக்கிற மாதிரி இருக்கு இங்க பாகவதம் புருஷ சுத்தத்துல உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது விவரிச்சு இங்க சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அதுக்கே வந்து ஸ்ரீதர சுவாமியினுடைய இல்லாத புரியாது இது பல இடங்கள்ல இந்த இடத்துல ஆஹ் ஆஹ் அதாவது புருஷ ஏவேதகம் சர்வம்ங்கிற அந்த ஒரு போர்ஷனுக்கு இது எல்லாத்தையும் இப்ப சொன்னார் ந நதி நதங்கள் இவைகள் தான் அவருடைய நாடி அந்த மாதிரி ஒப்புண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அகம் பவான் பவஹா இமே முனையஹா இந்த சனகாதிகள் எல்லோருமே சுராசுராகா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நாகாஹாக்கு வந்து முதல்ல பாம்புன்னு சொன்னேன் நாகாஹாங்கிறது வந்து யானைகள் அதுக்கப்புறம் உரகாகாங்கிற இடத்துல நம்ம வந்து பாம்புன்னு எடுத்துக்கணும் சரி ஒரு ஒரு டைப் ஆஃப் ரெப்டைல்ஸ் இல்லைன்னா விஷ ஜந்துக்களுக்கு வந்து சரி சிறப்பாக பேரு அதனால நாகாகங்கிற இடத்துல நீங்க வந்து யானைகள்னு எடுத்துக்கலாம் ஒரு அதை வந்து தனியா சொல்றாரு பூதகணங்கள்ல அதுக்கப்புறம் ஜீவராசிகள் என்னென்னலாம் ஜல ஸ்தல நப எதையாவது இருந்தோம்னா ஜலம் ஸ்தலம் அதுக்கப்புறம் நபா ஆகாசம் இது மூன்று வீடாக வைத்துக் கொண்டிருக்கும் சகல ஜீவராசிகளும் அப்படின்னு சொல்லி இனிமேதான் இதம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல அவர் சொல்ல போறார் கிரக ரிக்ஷ கேதவா தாராக தடிதவ சர்வம் புருஷ ஏவேதம் பூதம் பவ்யம் யத் முன்னாடி பார்த்த அந்த நாலஞ்சு ஸ்லோகங்கள் அதுல வரிசையா அவர் என்னூமரேட் பண்ணிட்டே வந்தார் அகம் பவானு அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடியது எல்லாவற்றையுமே சர்வம் புருஷ ஏவ எல்லாமே இந்த புருஷன்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு அது உம் கிரக ரிக்ஷ கேதவகா தாராக தடித்தனவகா அந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ்ல இன்னும் சேகரர் கிரகாகா கிரகங்கள்ங்கிறது உங்களுக்கு சூரியன் முதலிய கிரகங்கள் சூரியன் அஹ் இது புதன் சந்திரன் சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் கிரகாகா ரிக்ஷாகாங்கிறச்சே அஸ்வின்யாதி தாரகைகள் நட்சத்திரங்கள் ரிக்ஷாகா அதுக்கப்புறம் கேத்தவஹா கேதவஹாங்கிறது உங்களுக்கு வந்து காமெட் இந்த உத்பாதங்கள் எல்லாம் தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது கேதவஹா தாராகா மற்ற நட்சத்திரங்கள் நம்ம அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து ரிக்ஷ அல்லது நட்சத்திரம்னு சொல்றோம் தாராகாங்கிறச்சி என்னென்ன உங்களுக்கு மின்றதோ அது இத வந்து மாறுதலாகவும் பல இடங்கள்ல உபயோகப்படுத்தி இருக்கா தாராகாங்கிறது அந்த அஸ்வின்யாதி அஹ் நட்சத்திரங்களையும் சொல்றதுக்கு குறிப்பிட்டு இருக்கு ஆனா இந்த இடத்துல பிரிச்சு சொன்னதுனால ரிக்ஷாங்கிறத வந்து அஸ்விஞாதி நட்சத்திரங்களை எடுத்துட்டு தாராகாங்கிறத மற்ற தாரகைகளை எடுத்துக்கிறோம் அப்புறம் தடித்தகா மின்னல்கள் ஸ்தனயித்தனவகா சத்தம் போடுகின்றவைகள்ங்கிறதுனால இந்த இடத்துல வந்து மேகங்களுக்குதான ஸ்தனயித்தணும்னு பேரு ஸ்தனயத்தினவகா மேகங்கள் இவைகள் சர்வம் இவை எல்லாமே உங்களுக்கு ஆஹ் இதுதான் புருஷா ஏவ இதம் சர்வம் இது எல்லாமே புருஷந்தான் மேலும் பூதம் பவ்யம் பவச்சர் இன்னைக்கு பவத்து இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது என்னென்னலாம் இன்னைக்கு பிரசன்டா இருக்கும் அது சகலமும் அவர் தான் அதே போல பவ்யம் எது இனிமே வரப்போறதோ புதுசு புதுசா பிளானட் டிஸ்கவர் டிஸ்கவர் பண்றாங்கிறா புதுசா ஒரு ஜந்து டிஸ்கவர் ஆகுறதுங்கிற இதெல்லாமும் அந்த புருஷம்தான் பூதம் எனிதிங் தட் இஸ் பீன் எக்ஸ்டிங்ட் இதுவரை இன்னைக்கு வந்து எக்ஸ்டிங்டா போயிடுது அதை நம்ம பார்க்கலங்கிறதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அதுவும் அந்த இடத்துலதான் தோன்றி அந்த பகவான் இடத்துலதான் மறைஞ்சது அதுவும் அவனுடைய ஒரு பார்ட் தான் அதனால எது பூதம் எது முன்னாடி இருந்ததோ எது பவ்யம் எது இனிமேல் வரப்போகின்றதோ பவத்து எது இருந்து கொண்டிருக்கின்றதோ அது எல்லாமே தத் சர்வம் இதம் இந்த எல்லாமே புருஷகா ஏவ இது எல்லாமே புருஷன்தான் சர்வம் இதம் புருஷ பிருதக் இது அர்த்த அவரை காட்டிலும் வேறுபட்டது அல்ல இது எல்லாமே அந்த புருஷந்தான் இது ஆரம்பத்துல முதல் அத்தியாயத்திலேயே வந்தது இந்த ரெண்டாவது ஸ்கந்தம் ஆரம்பத்துல முதல் அத்தியாயத்துல பார்த்தோம் விசேஷ தசிய தேகோயம் ஸ்தவிஷ்டம் இதம் திருஷ்யதே விஸ்வம் பூதம் பூத்தம் பவியம் இருக்கு இதே தான் அங்க யூஸ் அது வந்து ஸ்ரீகர் பரீட்சத்துக்கு சொன்னது இது பிரம்மா நாரதருக்கு சொல்றோ அத்தியுலம் அந்த லைனை வந்து அடுத்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்றார் தேன ஈதம் ஆவம் விஸ்வம் விதஸ்திம் அதிதிஷ்டதி ஸ்வதிஷ்ணியம் பிரதபன் பிரதபதி அசௌ ஏவம் விராஜம் தபதி வைஷ்ணவ சம்பிரதாயத்துலயுமே அந்த சர்வம் வியாபிய நாராயணம் அந்த இடத்துல அதேதான் புருஷ சுத்தத்துல உங்களுக்கு வந்து அதி அதிஷ்டத்து தச அங்குலம்ங்கிற அந்த தசாங்குலம் சில இடங்கள்ல துவாதச அங்குலம் ஒரு ஒரு வேர்டு தான் உங்களுக்கு வந்து அந்த அங்குலம் அந்த மெஷருக்கு சொல்றார் ஜெனரலி இந்த ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்றது டென் இன்சஸ் தாண்டி நம்மள நம்மளுடைய அஹ் சரீரத்தை தாண்டி ஒரு பிராணிக்கு ஸ்பியர்னு ஒண்ணு இருக்குங்குறோம் அதுதான் உங்களுக்கு வந்து பத்தடி தாண்டி இருக்கிறதுங்கிறது இந்த இடத்துல வந்து பத்து அங்குலம் இங்கேயும் வந்து விதஸ்திங்குறதை வந்து தச அதிகம் இருக்கக்கூடியது சில இடங்கள்ல விதஸ்திங்குறது துவாதஷ அங்குலம் அதாவது பன்னிரண்டு அங்குலத்துக்கு அளவு அப்படின்னு சொல்றோம் சோ இங்க தேன தேன புருஷேன அந்த புருஷனால் இதம் இந்த விஸ்வமானது இதம் விவம் வியாபித்து இருக்கக்கூடியது அவர் இந்த விஸ்வத்துல முழுக்க இருந்து கொண்டு விதஸ்திம் அதிதிஷ்டதி விதஸ்திம் பத்து அங்குலம் வரையில் அல்லது பக்கு பத்து அங்குலத்துக்கு மேல அதி திஷ்டதி அதினா அதி அதி அதிஷ்டது தசாங்குலம் சோ இங்க வந்து தேன இது இங்க நமக்கு வந்து திருத்தியா விபக்தியில உங்களுக்கு வந்து கர்மணி பிரயோகத்துல இருக்கிறது அங்க புருஷ சுத்தத்துல உங்களுக்கு வந்து கர்த்தரியில இருக்கு அவ்வளவுதான் சஹா பூமிம் விருத்வா இல்லையா விருத்வா அதி அதிஷ்டத்து தசாங்குலம்னு இருக்கு விஸ்வத்தோ விருத்வா அத்தியதி தசாங்குலம் கரெக்ட் சோ அதனால தேன சஹாங்கிறது அங்க இருக்கிறது இங்க தேனன்னு இருக்கு சோ தேன புருஷேன விஸ்வம் அங்க பூமிம்னு இருக்கு இங்க விஸ்வம்னு இருக்கு இங்க பாத்தா தேன விஸ்வம் ஆவருதம் அப்படின்னா விருத்வா அங்க விருத்வான் இருக்கு இங்க ஆவருத்தம் இருக்கு அதி வார்த்தைகள் அதுக்கு வந்து எழுதி இருக்கிற மாதிரி இருக்கு பாகவதம் புருஷ சுத்தத்துக்கு உங்களுக்கு ஜஸ்ட் வேர்ட் பை வேர்ட் மீனிங் இங்க கொடுத்திருக்காரு அவ்வளவுதான் சோ தேனேதம் ஆவிரதம் விஸ்வம் விதஸ்தி அதிதிஷ்டதி சோ தேன புருஷேன இந்த இதை தாண்டி அவர் இருக்கார் ஆஹ் அதுக்குண்டான வியாக்கியான பார்த்துட்டு அப்புறம் அடுத்த ரெண்டு லைனை சொல்றேன் சோ பிரபஞ்சேன மொத்தமாக அபரிச்சேதம் வக்தும் வந்து சொல்ல முடியாது அவர் பூமியையும் வியாபிச்சு தாண்டியும் இருக்கார் இதோட கன்ஃபைன்டா அவர் அப்படின்னா அவருடைய மகிமை எதையும் தாண்டி இருக்குங்கிறதுக்காக சொல்றார் சூமின் விஸ்வத்திருத்வா அதி அதிர்ஷ்டது அதை தாண்டியும் அவர் இருக்கார் சோ தசிய அபரிட்சேதம் தசிய அபரிச்சேதம் வக்தும் சகா பூமிம் இத்தியசிய அர்த்தம் ஆக அவ அந்த சஹ பூமித்வாங்கிற புருஷ சுத்தினுடைய லைனுக்கு இங்க அர்த்தத்தை சொல்ற சோ தேன புருஷேன விஸ்வம் இது பூமி பதசிய அர்த்த அங்க விஸ்வம்னு போட்டிருக்கிறது புருஷ சுக்தத்துல அந்த வேர்டுக்கு இங்க அர்த்தம் என்ன போட்டிருக்காருன்னா விஸ்வம்னு இங்க ஸ்லோகத்துல இருக்கு விதஸ்திம் இது தசாங்குல பதசிய அதி சப்தவருதம் இத்வா இத்தியசிய பிரதிபதார்த்தம் அவ்வளவுதான் இந்த பதத்துக்கு புருஷ சுத்தத்துல இருக்கக்கூடிய பதம் என்ன இங்க இருக்கிற பதம் விதஸ்திங்கிற பதம் அங்க தசாங்குலம்னு இருக்கு இங்க அதிங்கிற பதத்துக்கு அங்க அத்தின் இருக்கு இங்க ஆவதம்ங்கிற பதத்துக்கு அங்க விருத்வான் இருக்கு அதுக்கப்புறம் சிதஸ்திம் அதிகம் வியாபிய திஷ்டதி ஆதிக்க விவக்ிதம் நது பரிமாணம் பரிமாணம்னா உலகத்தை வியாபிச்சு நின்னு இருக்கார் அதையும் தாண்டி இருக்கார் அப்படிங்கிற ஹிஸ் கம்ப்ளீட்லி பர்வேடிங் தூனிவர்ஸ் அண்ட் அதை தாண்டியும் இருக்காருங்க அந்த இடத்துல வந்து பரிமாணத்தை இவ்வளவு தச அங்குலம் தாண்டிதான் அவர் இருக்காரு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன டேப் மெஷரை வச்சுட்டு இது வந்து மெஷர்மெண்ட்டுக்காக சொல்லல இது வந்து அதிகம்ங்கிறத சொல்றதுக்காக தான் இருக்கு அது இது எப்படின்னா இந்த குழந்தைட்ட எல்லாம் வந்து வெளியில போய் சாப்பிட்டு எவ்வளவு நாளா இருக்குதுன்னு ஓ இட்ஸ் பின்ஸ் அப்படிங்க

பரிமாணத்துக்காக சொல்லலையே தவிர அவர் அதிகம் வியாபிய திஷ்டத்தையும் அந்த ஆதிக்கத்தை சொல்றதுக்காக தான் இருக்கே தவிர இட் இஸ் நாட் ஃபார் தி எக்ஸாக்ட் மெஷர் தட் யூ மெஷர்மாணம் அனுபயோகாத்து அபரிச்சின்னாத்து அனுபயோகாத்துன்னா இட் இஸ் ஹியர் அண்ட் அபரிச்சின்வாத்து பிரிச்சு நம்ம வந்து அவர் பத்து இருக்காருன்னு சொல்ல முடியுமா முடியாது இப்ப அடுத்ததுல வந்து ஒரு அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல வந்து திரிபாதஸ்யா மிருதம் திவிங்கிற அந்த இடத்துல பாதோசிய விஸ்வா பூதானிங்கிற இடத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பூதராசிகள் அத்தனையுமே அவருடைய ஒரு பாத அம்சம்ங்கிற ஒன் போர்த்துங்கிறார் இது வந்து இன்ஃபினிட்டியில ஒன் ஃபோர்த் சொல்ற மாதிரி இது இட் டசன்ட் மீன் தட் அது வந்து அவருக்கு அவருக்கு ஒரு மெஷர்னு ஒண்ணு இருக்கு அந்த மெஷர்ல நம்ம ஒன் ஃபோர்த் எடுத்து சொல்றோம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போயிடுத்து பாக்கி இருக்கிறது அவருக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிச்சு சொல்ல முடியாதுங்கிறதுனால அபரிச்சின்னத்துவாது அப்படின்னு சொல்றோம் அனுபயோகாது இட்ஸ் இர்ரலவெண்ட் அதுக்கப்புறம் அபரிச்சின்னத்துவாதுங்கிறச்சு எது இர்ரலவெண்ட் பரிமாணம் இர்ரலவெண்ட் அதுக்காக சொல்ற அனுபயோகத்துவாது அண்ட் பரிமாணம் ஏன் உங்களுக்கு இர்ரலவெண்ட்னா அபரிச்சின்னம் அவரை பிரிச்சு நம்ம சொல்ல முடியாது அடுத்த ரெண்டு என்னன்னா ஸ்வதிஷ்ணியம் பிரதம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் உதாரணம் சொல்லணும் மொல்லியோ விஷ்வத்தையும் வியாபிச்சு இருக்கர் அதை தாண்டியும் இருக்கர் அப்படின்னா ஆஹ் சுவதிஷ்ணியம் பிரதபத்னு பிராணஹா பகிச்ச பிரதபதி அசௌ இந்த பிராணஹாங்கிறது வந்து ஆதித்யன் சூரியன் சூரியன்ங்குறவர் அசௌ பிராணஹா ஆதித்யா அசௌவா ஆதித்ய பிராணஹா இது ஸ்ருதேகே தைத்திரிய சம்ஹீதையில இருக்கக்கூடிய வாக்கியம் இது அசௌவா ஆதித்ய பிராணஹா அப்படின்னு இருக்கு அதனால ஆதித்யா சூரியனை வந்து பிராணன்னு இந்த இடத்துல குறிச்சிருக்கார் இந்த பிராணனானது ஸ்வதிஷ்ணியம் பிரதபன்னு தன்னுடைய திஷ்ணியம்னா மண்டலம் தன்னுடைய மண்டலத்தை அந்த சூரிய மண்டலம் சூரியனையும் பிரகாசித்துக் கொண்டு சூரியன் இருக்காங்கிறது எப்படி தெரியறது நமக்கு சூரியனாலதானே தெரியும் இன்னொரு ஒரு லைட்டை வச்சுட்டு சூரியன் இருக்கானு நம்ம அடிச்சா பாக்க முடியும் இல்லையே அவன் தன்னையும் கொண்டு மற்ற விஷயங்களையும் பிரகாசிக்கிறான் ஒரு ஒரு இருட்டான ஒரு ரூபுக்குள்ள நம்ம டார்ச் எடுத்துட்டு போனோம்னா டார்ச் வச்சுட்டு மத்த லைட் எல்லாம் நமக்கு மத்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியறது அந்த ரூம்ல அதே சமயத்துல லைட் எங்க இருக்குங்கிறதுக்கு தேடணுமா என்ன வேண்டாமே இந்த டார்ச் கையில இருக்கிற டார்ச் இங்க இருக்குன்னு நமக்கு தேடுறதுக்கு அந்த டார்ச்சே தன்னக்கா ரிவீல் பண்ணிக்கிறது அதுதான் அந்த சூரியனுக்கு ஒரு இது அது போல ஸ்வதிஷ்ணியம் பிரதபன்னு தன்னுடைய மண்டலத்தையும் பிரதபன்னு பிரகாஷ என்ன அதுக்கப்புறம் பகிஷ்ட வெளியலையும் பிரதபதி அசௌ பிரதபதிங்க பூமியில இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் பிரகாசப்படுத்தி காண்பிக்கிறார் அப்படி அந்த சூரியன் இருக்கார் திஷ்ணியம் பிரதபன்னு பிராணகா ஆதித்யா பகிஷ அசோ பிரதபதி இவர் வந்து வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸையும் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இதே போல ஏவம் விராஜம் பிரதபன்னு தபதி அந்த புமான ஏவம் புமானு இதே போல இந்த புருஷன் பரம்பொருள்ங்கிறவர் என்ன பண்றார் விராஜம் பிரதபன்னு தன்னுடைய தேகத்தையும் காண்பித்து கொண்டு இந்த உலகம்ங்கிறது அவருடைய தேகமா இத்தனை நேரம் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த அவருடைய தேகத்தையும் காண்பித்து கொண்டு சோ விராஜம் அப்படிங்கிறச்சு விராட் விரா விராட் தேகம் பிரகாஷ தன்னுடைய தேகத்தையும் அது அந்த தேகம்ங்கிறது பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தையும் பிரகாசித்துக் கொண்டு அல்லது தன்னையும் பிரகாசித்துக் கொண்டு இந்த பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பிரகாசிக்கிறார் அந்த சோ பிரகாசயதி வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தையும் காண்பிக்கிறார் அந்த இப்ப சூரிய மண்டலம்னு எடுத்துட்டோம்னா சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு புருஷன் இருக்கான்னு சொல்றோம் அந்த ஆதித்யன்னுங்கிறதையும் பிரகாசித்துக்கொண்டு மண்டலத்தையும் பிரகாசித்துக் கொண்டு வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களையும் பிரகாசிக்கின்றது இந்த சூரியன் அதுபோல இங்கே விராட் புருஷன் எடுத்துட்டோம்னா அந்த புருஷன் தன்னுடைய தேகத்தையும் பிரகாசித்துக் கொண்டு இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தையும் பிரகாசிக்கிறார் வெளியில இந்த ஒரு பிரம்மாண்டத்தினுடைய ஒரு விஷயமும் இருக்குன்னு தெரியறது ஒரு அஹ் அஹ் இது இந்த அது என்ன ஸ்படிகம் மாதிரி ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம் ஸ்படிகமோ இல்ல ஒரு ஸ்படிகம் மாதிரி ஒரு பால் ஒன்னு இருக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களும் தெரியறது இப்போ இத வந்து இருட்டுல போட்டுட்டோம்னா ஒரு லைட்டை வச்சுட்டு காமிக்கிருச்சு அந்த லைட் தன்னை காமிக்கிறது அந்த லைட் அந்த பாலுக்கு அந்த பாலையும் காமிக்கிறது அந்த பாலுக்குள்ள இருக்கிற விஷயத்தையும் காமிக்கிறது அந்த மாதிரி இந்த புருஷன் எடுத்துக்கணும் சோ புருஷன் தன்னுடைய தேகம் தான் எங்க இருக்கிறோமுங்கிறதையும் காமிக்கிறான் இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தையும் காமிக்கிறான் பிரம்மாண்டத்தையும் காண்பிக்கிறான் பிரம்மாண்டத்துக்கு வெளியிலே அத்தியதிஷ்ட தசாங்குலம் வெளியிலையும் இருந்துட்டு உள்ளுக்குள்ளேயும் இருந்துண்டு உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தையும் பிரகாசித்துக் கொண்டு தன்னையும் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார் சோ ஏவம் விராஜம் பிரதபன்னு தபதி அந்த புமானு அதனால பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டத்தை அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதையும் பா காண்பித்துக் கொண்டு பஹிஷ்ட பிரகாஷயதி காண்பிக்கிறார் அடுத்தது சோ அபயம் ஈஷோ மர்த்தியம் அன்னம் எது அத்தியகாத் இது உதாமிருத அஹ் உதாமிருத உத அமிரிய ஈஷான அந்த சென்டென்ஸுக்கு உங்களுக்கு இங்க அர்த்தம் சொல்ல போறார் ஹம் ஆஹ் அன்னேன அதிரோகதி அன்னத்தினால அவர் வந்து வளர்றார்னு இருக்கு அது வந்து ஒவ்வொரு வேர்டா பாத்துருவோம் அந்த இடத்துல சோ சஹா அமிரசிய அபயசிய ச ஈஷா சஹா அந்த புருஷனானவர் அமிர்தசிய ஆஹ் இல்லாத ஒரு தன்மைக்கும் அதுக்கப்புறம் அபயசிய பயமில்லாத தன்மைக்கும் ஈசகா ஈஷனாக இருக்கார் மேலும் எது மரத்தியம் அன்னம் அத்தியகாத் இந்த மர்த்தியம் போக விஷயமா மரண மரணயுக்தமாக இருக்கக்கூடிய இந்த கர்ம பலன் எனும் அன்னம் அன்னத்தினால நம்ம கர்ம பலனை குறிக்கிறோம் இந்த இடத்துல சோ அழிவுடையதாக இருக்கக்கூடிய கர்ம பலத்தை தாண்டி இருக்கிறார் அத்தியகாத் அதிக்கிராமன்னு அவர் வந்து இருக்கார் சோ அதிரோகதி அப்படின்னு இருக்கோம் இல்லையோ அதனால அதி இத தாண்டி காரண அவஸ்தைய தாண்டி அவர் இருக்காருங்கிறது தான் இங்க இந்த லைனுக்கு வியாக்கியானத்தோடதான் போக முடியும் அதனால நேரம் அங்க ஆரம்பிக்கிறேன் நித்திய முக்தத்துவம் தர்சகித்தும் இங்க வந்து இப்போ இந்த உலகத்தினால கட்டுப்பட்டவர் உலகத்தை வந்து பிரகாசிக்கிறார் அதை தாண்டியும் இருக்கார் அப்படிங்கறச்சு அப்போ உலகத்தோட ஒரு சம்பந்தம் இருக்கே இவருக்கு எப்ப பார்த்தாலும் நமக்கு எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அது நமக்கு எப்படி இந்த உலகத்தோட இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் இருக்கோ அப்போ உலகம்ங்கிறது உங்களுக்கு பிரகிருத்தின்னு சொல்லிடுறோம் அது வந்து மாயான்னு விடுறோம் அந்த மாயையோட அப்ப நமக்கு எப்ப பார்த்தாலும் இட்டர்னலா ஒரு சந்தேகம் சம்பந்தம் இருக்கிறதுனால அது போல இவருக்கும் இருக்கான்னு ஒரு சந்தேகம் வரும் நமக்கு இவரும் வந்து இந்த பூமியே அவர் இது எல்லாமே அவர் தான் இங்க இருக்கக்கூடிய பூத்த விசேஷங்கள் சர்வம் ஏ புருஷ ஏவேதம் சர்வம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன சந்தேகம் வரும் நம்மளும் தான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மள வந்து மோக்ஷஸ்வரூப் யாருமே வந்து இப்போ முக்தன்னு சொல்றது இல்லையே நம்மள ஜீவன அப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா அவர் நித்திய முக்தன்னுங்கிறத வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக இந்த வேர்டு வந்திருக்கு நம்ம வந்து கர்மபலன்ல கட்டுப்பட்டு இருக்கோம் இந்த விஷயங்களை அனுபவிச்சு ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம வந்து புண்ணியத்தையோ பாபத்தையோ சேர்த்துடே வரும் ஏன்னா நமக்கு அதோட ஒரு சம்பந்தம் ஒட்டுதல்ங்கிறது இருக்கு ஏன்னா ஸ்வஸ்வரூபத்தினுடைய ஒரு அஹ் ரியலைசேஷன் நமக்கு இல்லை ஆனா அங்க அவருக்கு வந்து புருஷனுக்கு நித்தியமுக்தகா அதனால நித்தியமுக்தான் தரிசிதும் அவர் எப்பொழுதுமே முக்தியுடன் கூடினவர் அதாவது ஆனந்தத்துல தளச்சு நின்று இருக்கார் அவருக்கு வந்து சந்தேகமே கிடையாது நமக்குதான் சந்தேகம் எப்ப பார்த்தாலும் சந்தேகம் வந்து வந்து அதை தீர்த்துன்னு இருக்கோம் நம்ம அவருக்கு அப்படி இல்லை சோ நித்திய முக்தத்துவம் தரிசித்தும் ஊத அமிர்தத்வசிய இத்தியசிய அர்த்தம் ஆக ஊத அமிரத்வசியானஹா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இங்க அது பிளஸ் எது அன்னேனா திரோகதி அந்த வேர்டுக்கும் உங்களுக்கு வந்து அந்த லைனுக்கு இங்க அர்த்தத்தை சொல்றார் சோ அபயசிய இது மந்திரகத அமிர்த பத வியாக்கியா இங்க வந்து அமிர்தம் உத அமிர்தத்வசிய இருக்கு உதங்கரிச்சு அப்பிச்ச மேலும் ஏன்னா முன்னாடி வந்து எச்ச பவ்யம் முடிச்சார் இதனால டவுட் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக உத அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நடத்துல வேர்டு பாத்தான்னா புருஷ ஏவேதம் சர்வம் என் பூதம் எச்ச பவியம்னு இருக்கு அதுக்கு அடுத்த லைன்ல ஊத அமிர்தத்வசிய ஈசானஹான்னு ஆரம்பிக்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு இது எல்லாமாகவே அவர் இருக்காரேங்கிற உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததே எனில் அபிச்ச மேலும் சொல்றது என்னன்னா அமிர்தத்வசிய அந்த அமிர்தங்கிற பதம் இருக்கிறதுக்கு இங்க அபயசியன்னு அர்த்தம் சொல்ற இது வந்து ஈக்குவல் டு இங்க இது அமிர்தம் ஒண்ணு அபயம் ஒண்ணுங்கிறது கிடையாது அமிர்தம் அப்படின்னாலே அபயம் அபயம் எனும் ஒரு ஸ்டேட் அந்த ஸ்டேட் என்ன பயமே இல்லாத தன்மைங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாயன பாஷத்துல உங்களுக்கு வந்து தேவத்துவம்னு போட்டுருவார் இந்த இடத்துல மோக்ஷம் எடுத்துக்கிறார் அந்த மோக்ஷத்துக்கும் இவர் தான் ஈசனாக இருக்கார் அமிர்தத்வசிய மோக்ஷியாபி ஈஸ்வரகாங்கிறது ஏன்னா தான் மோக்ஷப் பிரதாதாவா இருக்கார் ஆகையினால மோக்ஷ அபயசிய அமிர்தசிய அபயசிய ஈஷா மந்திரகத புருஷ சுக்த அமிர்தங்கிற பதத்துக்கு தான் வியாக்கியானமாக உங்களுக்கு அபயசியங்கிற எது கொடுத்துருக்கேன அதிரோகதி அப்படிங்கிற இடத்துல அன்னேன ஈதி பதம் விபக்தி வியத்தேன வியாச்சேன இங்கே அன்னம்னு திவித்தீயா விபக்தி இருக்கு புருஷ சுக்தத்துல திருத்தியா விபக்தி இருக்கு அன்னேன அதிரோகதின் இருக்கு இங்கே அன்னம் அதிரோகதி மர்த்தியம் மரண மரண தர்மகம் அன்னம் கர்மபலம் மர்த்தியம் அன்னம்னு சொல்றார் குவாலிஃபை பண்றார் அங்க அன்னம்ங்கிறது மர்த்தியம் அன்னம்ங்கறிச்சு மரண யுக்தம் மரணம்ங்கிற ஒரு தர்மம் அதுக்கு அழிவுற்றதுன்னு அர்த்தம் நாசத்துடன் கூடினதாக இருக்கும் அன்னம்னு பலம் அந்த கர்மபலனானது அத்தியகாத் எஸ்மாத் அத்தியகாத் அந்த கர்மபலத்தை தாண்டினவராக யஸ்மாத் காரணாத் காரணாது எஸ்மாத் காரணாது அன்னேன அதிரோகதிங்க மர்த்தியம் அன்னம் அழிவுற்ற கர்மபலனை அத்தியகாத் அதிக்கிராந்தவான் அதை தாண்டினவராக இருக்கார் அதனுடன் சம்பந்தம் இல்லாத அவருக்கு அத்த ந கேவலம் சர்வாத்மக அமதத்வசிய நிஜ ஆனந்தசியாபி ஈஸ்வரா சோதம் எச்ச பவ்யம் அப்படின்னு சொல்லும் பொழுது சர்வாத்மகா எல்லாத்துக்குள்ள அந்தரியாமியாகவும் இருக்கார் அல்லது எல்லாமே இவர அதிஷ்டானமாகவும் வைத்துக் கொண்டிருக்கு அட் த சேம் டைம் இவர் வந்து அமிரத்வசியாபி ஈஸ்வரா சர்வசியாபி ந கேவலம் சர்வசியாபி ஈஸ்வரா எல்லாருக்கும் ஈஸ்வரன் மாத்திரம் இல்ல அவர் வந்து மோட்சத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கார் ஆகையினால அவர் நித்தியமுக்தன்னு சொல்றோம் இந்த இடத்துல உத எது அன்னேனா திரோகதி இந்த ஆஹ் இடத்துல ஆஹ் பாஷ்யத்துல எப்படி போட்டிருக்காருன்னா அதிரோகதிங்கரிச்சு ஸ்வகீயாம் காரண அவஸ்தாம் அதிக்கிரமிய பரிதமான கர்மபல போகாய வஸ்துத்துவம் இது வந்து இந்த உலகம்ங்கிறது அவருடைய வஸ்துஸ்தி இல்லை அவருடைய வஸ்துஸ்திங்கிறது நித்திய முக்தகாவா இருக்கக்கூடிய அந்த நிஜ ஆனந்தம்ங்கிறது தான் அவருடைய வஸ்துஸ்தி இந்த உலகம்ங்கிறது அவர் எடுத்துக்க ஒவ்வொரு கர்மபலனுக்காக அவர் வந்து அந்த அது வந்து ஒரு காரணாவஸ்தையா அவர் எடுத்துட்டு இருக்காரு அந்த காரணாவஸ்தையும் தாண்டி இருக்கக்கூடிய பரம்பொருளாக அவரை பார்க்கணும் அபயசிய ஈஷா மர்த்தியம் அன்னம் எது அத்தியகாத் அடுத்தது ஏதாவானசிய மகிமா அப்படின்னு இருக்கு மகிமா ஏஷ ததோ பிரம்மன் புருஷஸ்ய துரத்தய பாதேஷு சர்வபூதானி பும்சஸ்திபதோ விது அடுத்தது ஏதாவான் அஸ்ய மகிமாங்கிறதுக்கு ஏஷ இதுதான் அவருடைய மகிமா புருஷ் ஏஷா மகிமா இந்த மகிமையானது ததா ததா தஸ்மாத் காரணாத் என்ன தஸ்மாத் காரணாத்து உலகம் சர்வாத்மகனாகவும் இருந்துண்டு நித்தியமுக்தனாகவும் இருந்துன்று இருக்கிற காரணத்தினால தத்தா தஸ்மாத் காரணாத் அவருடைய மகிமையானது புருஷ ஏஷகா மகிமா அந்த புருஷனுடைய பரம்பொருளுனுடைய இந்த மகிமையானது ஹே பிரன்னு அப்படின்னு நாரதட்ட சொல்றார் இந்த மகிமையானது துரத்தையா தாண்ட முடியாது அப்படின்னா அது வந்து அஹ் எல்லையில்லாத ஒரு மகிமை அவருக்கு இருக்கு ஏதாவான்னு சொல்லும் பொழுது காவியத்துல எப்படி சொல்லுவோம்னா ஏதாவத் அப்படின்னா அது ஜெஸ்சுரல் தான் அது வந்து வெறும் ஒரு ஒரு இங்கிதமா தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர அதை வந்து பரிமாணம் போட்டு ஒன் டூ த்ரீ போர்னு போட்டு சொல்ல முடியாது அதுல அந்த மாதிரி ஏதாவான் அஸ்ய மஹிமாங்கிற இவ்வளவு தூரம் அது இருக்குன்னா எவ்வளவு தூரம் அது வந்து இமேஜினேஷன் அதுதான் அங்க அதனால துரத்தியகாங்கிறச்சு அதை வந்து தாண்ட முடியாது அதனுடைய எல்லையை காண முடியாது அப்படின்னு சொல்லி இன்பினிட்டின்னு சொல்றோமே அதுதான் அங்க ஏதாவான் அஸ்ய மகிமா அதுக்கு மாத்திரம் இங்க வியாக்கியானத்தை பாக்குறேன் சோ பிரபஞ்சாத்மக குத நித்தியமுக்துவம் இது ஆசங்க தற்பிகாராய ஏதாவான் அசிய இத்தியர்த்தம் ஆக பிரபஞ்சாத்மகமாக பொழுது இந்த உலகத்தினுடைய ஆத்மாவாக இருக்க அல்லது உலகம் அவருடைய ஒரு சரீரமாக இருக்கும் பொழுது எப்படி அவர் நித்தியமுக்தன்னு சொல்றவங்க நமக்கும் சரீரம் இருக்கிற மாதிரிதானே அவருக்கும் சரீரம் இருக்கு அப்படிங்கிற டவுட் வருது அந்த டவுட்டுக்காக இல்லை இதுதான் அவருடைய மகிமையே

பிரபஞ்சத்தோடு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது மோட்சத்துக்கும் ஈசனாக இருக்காருங்கிற இந்த ஒரு மகிமை இருக்கே இத வந்து என்னன்னு நம்மள கன்செப்டுலைஸே பண்ண முடியாதுங்கிறதுக்காக துரத்தேயா அதுக்கு வந்து ஒரு எல்லை இல்லாத ஒரு மகிமையா இருக்கு பிரபஞ்ச அனபிபூதத்வாது இது பாவா ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம பார்க்கக்கூடிய வஸ்துவ வச்சு அவரை வந்து நம்ம இது பண்ண பாக்குறோம் காஜ் பண்ண பாக்குறோம் எப்படி நமக்கு இருக்கிற லிமிட்டெட் நாலெட்ஜ் நம்ம நம்மளுடைய ஒரு கிஞ்சி வச்சுண்டு சர்வக்ஞத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து ஆசைப்படுறோம் எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும் கஷ்டமாச்சே அததான் இங்க சொல்ற பிரபஞ்ச அனபிபூதத்துவம் அது பிரபஞ்சத்தை காட்டிலும் பிரபஞ்சத்தினால ஹீ ஹி கனாட் பி டிரான்ஸ்க்ரேஸ்ட் பை தட் அதாவது அத அவரை வந்து ஆட்கொள்ள முடியாது இந்த பிரபஞ்சத்தை வச்சுண்டு பிரபஞ்சத்துக்கு உண்டான ஒரு ஞானத்தை வச்சுண்டு அவளை அவரை வந்து புரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால அவருடைய மகிமா ஏஷ துரத்தியகா இது அபாரகா அங்க வெறும் ஏதாவான் அஸ்ய மகிமான்னு விடுற ஏதாவான் அப்படின்னாலே உங்களுக்கு அபாரஹாங்கிறது அர்த்தம் ஏதாது மகிமோபேதா அதனாலதான் ஜாயாதிஷ்ட புருஷான் ஜாயான் அப்படிங்கிறது அதிசயன அதனால அதிகம் பாதேஷு சர்வபூதானி பும்சா ஸ்திதிபதோ விதூன் இருக்கு அடுத்தது இது வந்து என்னன்னா மந்திரேன புருஷசுக்த மந்திரத்துல வந்து ஏதாவான் அஸ்ய மகிமா மகிமா விபூதி சது மகத்தர இது வததா அயமேவ அர்த்த உக்தான் ஏதாவான் அஸ்ய மகிமா ஜாயான் அப்படின்னு இருக்கு அந்த ஜாயான்ஸ் பூருஷ என்ன சொல்றோம் ஜாயான் அப்படின்னு சிரேஷ்டா இத்தியர்தா மகத்தர மோஸ்ட் கிரேட்டஸ்ட் பவர் அவரோடது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தது ஏவம் அப்படி ஈஸ்வர நித்தியமுக்தா இத்தியுக்தம் தது ஆசிரித்தாம் பூத்தானாம் பந்தமோகன் பாதோக விஸ்வாபூத்தான அடுத்தது பாதோஸ் விஸ்வூதானி திரிபாதம்திவி அந்த திரிபாதியாம திவிக்கு அடுத்த லைன் வரப்போகுது ஒவ்வொரு லைனும் பதவுரை வழக்க உரை கொடுத்துட்டு இருக்காரு அவர் புருஷோதத்துக்கு இங்க பாகவதத்துல உம் தது ஆசிரித்தானாம் பூதானாம் இது ததேவம் ஈஸ்வர நித்யமுகம் அதனால ஈஸ்வரனானவர் நித்திய முக்தகான்னு சொல்லியாச்சு அவர் எப்பொழுதுமே முக்தனாக இருக்கார் அப்போ ஜீவராசிகளுக்கு பந்தம் ஒரு கட்டுதல் இந்த உலகத்தினாலயோ அல்லது மாயையினால ஒரு கட்டுதலோ அல்லது மோக்ஷகா இது விடுவிப்பது இது எல்லாமே அவருடைய ஒரு அஹ் இதுலதான் இருக்கு கட்டுப்பாடுல இருக்கு வியவஸ்தையா அவருடைய வியவஸ்தா அங்க இருக்கிறதுனால அதை காமிக்கணும் மூலியம் எப்படி ஹவு இஸ் ஹவு இஸ் ஹி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பந்த மோக்ஷம் அவரை எப்படி நம்ம வந்து பூதங்களினுடைய ஒரு பந்த மோட்சத்துக்கு ரெஸ்பான்சிபிளா வைக்கிறது அப்படின்னா அவருடைய ஒரு என்டையர் ஃபார்ம எடுத்தோம்னா அதுல ஒரு ஒன் ஃபோர்த்து தான் இந்த பூதங்கள் அப்படிங்கிறதுக்கு வர அடுத்தது பாதோசிய விஸ்வா பூதானி விஸ்வா பூதானி சகல பூதங்களுமே அவருடைய பாதக அஸ்ய பாதக அப்படிங்கிறார் ஒரு அம்சம் அவ்வளவுதான் சோ சர்வ சர்வூத்தன எல்லா பூதங்களுமே ஸ்திதிபத பும்சு விது அன்மயம் அப்படி எல்லா பூதங்களுமே ஸ்திதிபதிதிங்கிறது பூராதி மூன்று உலகங்கள் ஸ்திதிபாத் இங்க திஷ்டந்தி பாத்திரன்னா பூராதி அத்திரையூரா பூர் ஸ்வஹ இந்த மூன்று லோகங்களும் தே பாதாகா இவ இந்த மூன்று லோகங்கள் தான் அவருடைய பாதங்கள் அதுக்கு மேல இருக்கக்கூடியதுதான் தாண்டி அவருடைய தலையா வந்து சொல்றோம் அந்த தலைக்கும் மேல உங்களுக்கு வந்து மத்த உலகங்கள் அதனால ஏ பாத பாதாகா இவ பாதாகா பூராதி லோகாக தே பாதாகா இவ பாதாகா அம்சாகிறார் அம்சம்னா பாதம்னா அம்சம்னா என்ன ஒன் போர்த்னு அர்த்தம் ஒரு கால்வாசின்னு சொல்றோம் இல்லையோ தமிழ்ல காலம் தானே சொல்றோம் பாதகாங்கிறது அதேதான் சம்ஸ்கிருதத்துல பாதகாங்கிறச்சே ஒன் போர்த்துங்கிற அர்த்தத்துக்கு கால்னு சொல்றோம் கால்வாசி சோ இந்த உலகங்கள் எல்லாமே ஸ்திதிபாத ஸ்திதயா பூர் புவ சுவர் இந்த மூன்று உலகங்களும் யாருடைய பாதங்களாக இருக்கின்றனவோ தாதிருஷா ஸ்திதி பதகா பும்சஹா ஸ்திதயா ஏவ பாதாகா மூன்று உலகங்கள் தான் அவருடைய பாதங்கள் அந்த அதுதான் பாதங்கள்ங்கரிச்சி அம்சங்களாகவும் எடுத்துக்கிறோம் அப்படிப்பட்ட அவருடைய பாதேஷு பாதங்களில் அல்லது பாதேஷு அம்சபூதாக அம்சபூதங்களாக அந்த உலகங்களில் எல்லா ஜந்துக்களும் அடங்கியிருக்குன்னு விதுகு அறிகிறார்கள் ஜனங்கள் அல்லது யோகிகள் சோ பாதேஷு அந்த பும்சகா பாதேஷு பரம்பொருளினுடைய பாதங்களில் அல்லது பரம்பொருளினுடைய ஒரு கால்வாசியில ஒரு அம்சங்களில் இருக்கும் இந்த உலகங்களில் சர்வ எல்லா உலகங்களும் எல்லா ஜீவராசிகளும் இருக்கின்றன ஆனா மந்திரத்துல எப்படி இருக்குன்னா ஆஹ் இங்க பாருங்க சர்வான ஜீவான விது மந்திரே தூ பாதகா அஸ்ய விஸ்வா பூதானி அஸ்ய பாதகா இவருடைய கால் இந்த உலகங்கள் இந்த ஜீவராசிகள் அப்படின்னு சமானாதிக்கரண்யத்துல சொல்ற பாதம் தான் எல்லா ஜீவராசிகளும் இது சாமானாதிகரண்யம் அதிஷ்டான அதிஷ்டேய அபேத விபயாங்கிற பாதத்துல எல்லா பூதங்களும் இருக்குன்னு சொல்றதா அது பாகவதத்துல அங்க பாத்து எழுத அத்வைதபரமாக இருக்கு பாதம் தான் உங்களுக்கு வந்து எல்லா பூதங்களும்னு சொன்னோம்னா புருஷ சுத்தத்துல என்ன எடுத்து அதிஷ்டானத்துக்கும் அதிர்ஷ்டேயத்துக்கும் உங்களுக்கு வந்து அபேதம் இருக்கு இஸ் நோ பரம்பொருளுக்கும் அதனுடைய காரியஜாத்தமா இருக்கக்கூடிய சகல பூதங்களுக்கும் உங்களுக்கு அங்க வித்தியாசமே இல்லைங்கிறது சொல்லிடுறார் இங்க வந்து பாதேஷு சர்வ பூத உங்களுக்கு பாதங்களில் பாத அதாவது அம்சபூதமாக இருக்கக்கூடிய லோகங்கள்ல எல்லா ஜீவராசிகளும் அண்டி இருக்காங்கிற மாதிரி சொல்லிடுறார் இந்த இடத்துல வித்தியாசப்படுறது அவ்வளவுதான் பாதேஷு சர்வா பாத இதி ஏகவச்சனம் அங்க வந்து பாதகான்னு ஒரே பாதம் என்ன ஒரு பாதத்துல நின்றுட்டு இருக்காரா என்ன பரம்பொருள் அது சாமானிய வச்சனம் சாமானிய அபிப்பிராய் ஜனங்கள்லாம் வந்து இருக்கா இந்த உலகத்துல கிடைச்ச சம்ஸ்கிருதத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ண ஜாதி ஏகவச்சனமும் போ சாமானிய ஏகவச்சனமும் போகும் அதாவது ஜனகா ஹசத்தின் போ ஜனம் சிரிக்கிறதுன்னா ஜனங்கள் சிரிக்கிறா அந்த இடத்துல ஆனா சிங்குலர் தான் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி இங்க பாதகானு ஏகவச்சனம் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு சாமானிய சோ மகிமா ஏஷ சாமான்யா அபிப்பிராயம் சரி ஓகே மகிமா ஏஷ பிரம்மன் ததோ பிரம்மன் புருஷஸ் துரத்தியா பாதேஷு சர்வ பூதானி பும்சஹ ஸ்திபதோ விது இன்னைக்கு இதோட இது பண்ணி இருக்கட்டும் वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे चर्या